மீண்டும் உங்களை மனமே நலமா நிகழ்வுக்கு வரவேற்கிறோம். கடந்த பார்வையில் நாம் பார்த்தது சமூக பொருளாதார சீரழிவாக மாறிவரும் குடி போதை நோய் என்பதை பற்றி பார்த்தோம். அதை எவ்வாறு சிகிச்சை அளிப்பது என்பதை பற்றி இப்பொழுது பார்ப்போம். முதலில் குடிநோய்க்கு ஆளானவர்களே, இது ஒரு பிரச்சினை என்பதை புரிய வைக்க வேண்டும். மோட்டிவேஷ்னல் இன்டர்வியூவிங் என்று சொல்லுவோம். அவருடனேயே அவருடைய பாதையிலேயே சென்று அவர் குடித்து கொண்டிருப்பது அவருக்கு உடல்நல தீங்கை விளைவிக்கும், பொருளாதார பிரச்சனைகளை ஏற்படுத்தும், மன நோய்களை ஏற்படுத்தும், உறவில் பிரச்சனையை ஏற்படுத்தும், அடுத்து அவருடைய தொழிலில் அல்லது வியாபாரத்தில் அல்லது வேலையில் அவருக்கு பிரச்சனையை ஏற்படுத்தும், ஒரு காலகட்டத்தில் அவரால் எதுவுமே முடியாமல் போய் ஈரல் வீங்கி பின்னர் அது சுருங்கி வயிற்றில் நீர் சேர்ந்து நடப்பது என்பதே சிரமமாக போய் ஈரல் மாற்று அறுவை சிகிச்சை செய்ய வேண்டிய அளவிற்கு கூட அது வந்துவிடும் என்பதையெல்லாம் அவருக்கு புரிய வைக்க வேண்டும். இது சில நேரங்களில் எளிதில் முடியலாம், சில நேரங்களில் 4 அல்லது 5 முறை அவரிடம் மீண்டும் மீண்டும் பேசி இதை புரிய வைக்க வேண்டும். அப்பொழுதுதான் அவர் இது ஒரு பிரச்சினை, இதிலிருந்து நான் விடுபட வேண்டும், இதற்கு எனக்கு மருத்துவ உதவி தேவை என்பதை புரிந்து கொண்டால் அந்த நோயாளிக்கு குடி போதை நோயிலிருந்து விடுபடுவதற்கான சிகிச்சை அளிப்பது என்பது எளிதாகும். ஆனால் தனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை என்று சொல்லி கொண்டிருக்கிற நோயாளிக்கு நாம் இந்த சிகிச்சையை அளித்து அவரை இதிலிருந்து மீட்டு வருவது என்பது சற்று சிரமம். இரண்டாவது, அவர் குடியின் அளவை பொறுத்து உடல் எந்த அளவிற்கு அந்த மருந்திற்கு பழகி இருக்கிறது என்பதையும் பொறுத்து நோயாளியின் சிகிச்சை உள்நோயாளியாகவோ அல்லது வெளிநோயாளியாக அவ்வப்பொழுது வந்து போகின்ற நிலையிலோ செய்ய முடியும். குடியின் அளவு மிக குறைவாக இருக்கிறது, 1/4 அல்லது அதற்கும் கீழாக தான் அவர் குடித்து கொண்டிருக்கிறார் என்றால் அவரை புறநோயாளியாகவே சிகிச்சை செய்வது என்பது எளிது. ஏனென்றால் அவருக்கு குடியை நிறுத்துவதனால் உடலில் வரக்கூடிய பிரச்சனைகள் குறைவாக தான் இருக்கும், அதற்கான மருந்துகளை கொடுத்து அந்த ஆரம்பகட்ட நிலையை சமாளித்து விடலாம். ஆனால் 2/4 அல்லது 2 ஃபுல் பாட்டில் என்று அடிக்கின்ற அளவிற்கு இருக்கக்கூடியவர்கள் குடியை நிறுத்தினாலே கை கால்களில் உதறல், சுற்றி ஆளே இல்லாத இடத்தில் யாரோ பேசுவது போன்ற குரல்கள் கேட்கும், அடுத்து அவருக்கு தன்னிலை புரியாது, மனநிலையே மாறியிருக்கும், அவர் எங்கிருக்கிறோம் என்பது தெரியாது, இன்று நாள்கிழமை தெரியாது, சொல்லப்போனால் சுற்றியிருக்கிற உறவினர்களை கூட அடையாளம் தெரியாமல் போய்விடும். டிஸ்ஓரியன்டேஷன், கன்ஃபியூஷன் என்று சொல்லலாம். அதுபோல குடியை விட்ட 48 லிருந்து 96 மணி நேரத்திற்குள் வலிப்பு நோய் கூட வரலாம். வெகு அரிதாக சிலருக்கு இந்த குடியை நிறுத்தும் போது இந்த டெலிரியம் என்பது அளவிற்கு அதிகமாக போகும் பொழுது இறப்பு என்பது கூட ஏற்படலாம். ஆரம்ப காலகட்டத்திலே இந்த குடியை உடலிலிருந்து பிரித்தெடுக்கும் பொழுது அதன் விளைவுகளை சமாளிப்பதற்காக அதற்கான மருந்துகள், குடியை தொடர்ந்து பயன்படுத்தி கொண்டிருப்பதன் காரணமாக உடம்பிலிருந்தும் மூளையிலிருந்தும் சில வைட்டமின்கள் முற்றிலுமாக வெளியேறி இருக்கும், அதன் காரணமாக உடம்பிலே சில வைட்டமின் குறைபாடுகள் இருக்கும், அந்த வைட்டமின்களை அவர்களுக்கு அதிகமாக கொடுக்க வேண்டும். குடியின் காரணமாக அதை நிறுத்தும் பொழுது ஏற்படக்கூடிய பாதிப்புகளை சமாளிப்பதற்கான மருந்துகளை கொடுக்க வேண்டும். முதல் 1 வாரத்திலிருந்து 10 நாட்கள் இது பெரும்பாலானவர்களுக்கு சரியாகிவிடும். ஆனால் சிலருக்கு வெகு அரிதாக 2-3 வாரங்களுக்கு மேல் கூட இந்த குடியை நிறுத்துவதனால் ஏற்படக்கூடிய அந்த விட்ராவல் டெலிரியம், இதை புரட்ராக்டட் டெலிரியம் என்று சொல்கிறோம், அது ஏற்படலாம். இரண்டாவது கட்டமாக தான் அவர்கள் ஏன் குடிக்கிறார்கள், எப்பொழுதெல்லாம் குடிக்கிறார்கள், என்னென்ன விதமான விஷயங்கள் அவர்களை குடிக்க தூண்டுகின்றன என்பதையெல்லாம் ஆராய்ந்து அவர்களுடைய பிரச்சனைகள் என்ன என்பதை கண்டறிந்து அந்த பிரச்சனைகளிலிருந்து எப்படி மீண்டு வருவது, எனக்கு டென்ஷன் ஆகிறது, கோபம் வருகிறது, அதனால் குடிக்கிறேன், ஸ்ட்ரெஸ் வருகிறது, அதனால் குடிக்கிறேன் என்றால் ஸ்ட்ரெஸ்ஸை எவ்வாறு கையாள்வது, கோபத்தை எவ்வாறு கையாள்வது, கடந்தொல்லை என்றால் குடித்தால் தீர்ந்து விடுமா, ஆக அவர்கள் சொல்லக்கூடிய பெரும்பாலான காரணங்கள் உண்மையில் காரணங்களே அல்ல, குடிப்பதற்காக அவர்கள் சொல்லுகின்ற சாக்குகள் தான் என்பதை அவர்களுக்கு நாம் புரிய வைக்க வேண்டும்.
ஆரம்ப காலகட்டத்தில் இதுவும் அவ்வளவு எளிதான ஒன்றல்ல. ஆனால் மீண்டும் மீண்டும் இதை செய்யும் பொழுது அவர்கள் இதிலிருந்து ஓரளவிற்கு மீண்டு வர முடியும். இது மன வழியிலான சிகிச்சை. மருந்துகளை பொறுத்தவரை இந்த காலகட்டத்தில் ஒன்று குடிக்க தோன்றாமல் இருப்பது என்பது போன்ற சில மருந்துகள் இருக்கின்றன, அந்த குடியின் ஆர்வத்தை குறைக்கக்கூடிய மருந்துகள். இரண்டாவது குடித்தாலும் ஒரு அளவோடு நிறுத்துகிற மாதிரி, ஒரு அளவிற்கு மேல் குடித்தாலும் அதனால் போதை ஏற்படாத அளவிற்கு செய்யக்கூடிய மருந்துகள். மூன்றாவதாக குடித்தால் ரியாக்ஷன் வரக்கூடிய மருந்துகள் என்றெல்லாம் இருக்கின்றன. இதில் எந்த மருந்தை எந்த நோயாளிக்கு தேர்ந்தெடுப்பது, மேட்சிங் த ட்ரீட்மெண்ட் என்று சொல்வார்கள். ஆக நோயாளி அவருடைய பிரச்சனை எந்த மாதிரியான குடி நோயாளி, அவருக்கு எந்த மாதிரியான சிகிச்சை பலனளிக்கும் என்பதையெல்லாம் கண்டறிந்து இதை இரண்டையும் சரியாக பொருத்தும் பொழுது பெரும்பாலான குடி நோயாளிகள் இதிலிருந்து விடுபட முடியும். முறையான சிகிச்சை எடுத்து குடிநோயிலிருந்து முழுமையாக நிரந்தரமாக விடுபட்டு ஒரு நல்ல ஆரோக்கிய வாழ்வை நீங்களும் அதன் பலனை உங்கள் குடும்பமும் அனுபவிக்க வேண்டும் என்று கூறி வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.